ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று புதுவை வளர்த்த தமிழ் பக்கம் நாற்பத்தி ஏழு மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் ஆனா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக முதற் கேள்வி குயில் பாட்டு நூலை எழுதியவர் யார் டேஸ் விடை ஆனா பாரதியார் இரண்டாவது கேள்வி தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர் டாஸ் விடை ஆனா பாரதிதாசன் மூன்றாவது கேள்வி பாரதி நாள் இன்றடா செய்து ஆடடா என பாடியவர் டேஸ் விடை ஆவண்ணா வாணிதாசன் நான்காவது கேள்வி பாட்டி செய்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் விடை ஆனா பாட்டு பிளஸ் இசைத்து ஐந்தாவது கேள்வி மூன்று பிளஸ் தமிழ் இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது இயண்ணா முத்தமிழ் அடுத்து பொருத்துக பொருத்துகளில் இடது பக்கம் வந்து நூல் ஆசிரியரோட பேரு வலது பக்கம் நூல்களோட பெயர் கொடுத்துருக்காங்க நம்ம சரியா அதை பொறுத்து எழுதணும் முதற் கேள்வி பாரதிதாசன் பாரதிதாசன் எழுத நூல் இருண்ட வீடு இரண்டாவது தமிழ் ஒளி தமிழ் ஒளியாக எதை எழுதினார் அப்படின்னா மாதவி காவியம் அடுத்து பாரதியார் பாரதியார் பாஞ்சாலி சபதம் நான்காவது வாணிதாசன் வாணிதாசன் கொடிமுல்லை ஐந்து திருமுருகன் விடை பாவலர் பண்ணை அடுத்து ஈனா வினாக்களுக்கு விடையளிக்க முதற் கேள்வி பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை விடை பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு இரண்டாம் கேள்வி பாரதிதாசன் பெயர் காரணம் தருக விடை பாரதிதாசன் பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர் அதனால்தான் கனக சுப்பிரத்தினம் என்ற தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றியமைத்துக் கொண்டார் மூன்றாம் கேள்வி பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் எது விடை பிரபஞ்சனுக்கு சிறப்பை சேர்த்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற வசப்படும் வானம் என்ற நூலாகும் நான்காம் கேள்வி பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் யாவர் விடை பாவேந்தர் விருதை பெற்றவர்கள் வாணிதாசன் புதுவை சிவம் ஐந்தாம் கேள்வி தமிழ் ஒளியின் படைப்புகளை எழுதுக விடை வீராயி கமிங்கனின் காதல் நிலைப்பட்ட சிலை கவிதை தோப்போல் குழந்தைப் பாடல்கள் ஆய்வு நூல்கள் கதைகள் குறுநாவல்கள் முதலியன தமிழ் ஒலியின் படைப்புகள்